ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் என்னென்னங்கிறத பார்த்தோம். என்னென்ன ஆத்தர்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பேர் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன, என்னென்ன பேர் ஆக்ட் வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்க்கு என்னென்ன பேர் ஆக்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது நான் என்னென்ன வாங்கணுங்கிறது இப்போ காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 பேர் ஆக்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ இது ப்ரொஃபஷனல்ஸோடது, இப்படி தான் இருக்கும். ஆரஞ்ச் கலரில் எல்லாமே யூனிஃபார்மாக பேர் ஆக்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். இது வந்து கான்ட்ராக்ட் 2 நமக்கு தேவைப்படும். இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986, இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், இது வந்து கான்ட்ராக்ட் 1 நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து 40 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். அது வந்து ப்ராப்பர்ட்டி லாக்கு நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேர் ஆக்ட், இது வந்து 150 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் லா, இது வந்து ஃபேமிலி லா 1 நமக்கு தேவைப்படும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 325 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து த இந்தியன் செசஷன் ஆக்ட் 1925, இது வந்து 120 ருபீஸ். ஃபேமிலி லா 2 வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு பேர் ஆக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேர் ஆக்ட் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்க்கு நமக்கு இவ்வளோ தான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் நான் வாங்கியிருக்கேன். நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் நெக்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு என்னென்ன வாங்கணுங்கிறது எல்லாமே அடுத்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன வாங்கணுங்கிறது பார்த்தாச்சு. அடுத்த வீடியோலேருந்து நம்ம அவுட்லைன் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் அடுத்து ப்ராப்ளம் புக் எப்படி இருக்குங்கிறது காமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் புக் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் புக்ஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டியில் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும், சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவையான ப்ராப்ளம் புக் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளம் புக் வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்ன ப்ராப்ளம் புக் நமக்கு தேவைப்படுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியில் 1 and 2 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் 10 இயர்ஸ் கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாமில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியில் 1 and 2 வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லாக்கு. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனல் லாவோட ப்ராப்ளம் புக். அடுத்தது கான்ட்ராக்ட் 1. அடுத்தது கிரைம்ஸ்க்கு, அடுத்தது டாட்ஸ்க்கு, அடுத்தது கான்ட்ராக்ட் 2. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ப்ராப்ளம் புக்ஸ். இந்த சப்ஜெக்டில் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாமில் எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற டெக்ஸ்ட் புக், பேர் ஆக்ட், அப்புறம் வந்து ப்ராப்ளம் புக்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம இந்த 2 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இனி வரப்போகிற வீடியோஸில் அவுட்லைன் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.